வணக்கம் வணக்கம் நாடு மேடம் நிகழ்ச்சிக்காக நான் டி அருளீலன் இன்றைய நாளிதழ்களில் வெளியான முக்கிய செய்திகளையும் அது தொடர்பான பார்வைகளையும் தொகுத்து பார்க்க இருக்கிறோம் தமது பார்வையை வழங்க தமிழ்தாசன் நம்மோடு இணைந்திருக்கிறார் அவரது கோணங்களை தெரிந்து கொள்வதற்கு முன்னர் இந்த நாளின் மிக முக்கியமான பத்து செய்திகளை பார்த்து விடுவோம் கடந்த பத்தாண்டு கால அதிமுக ஆட்சியில் நூற்றி பத்து விதியின் கீழ் அறிவிக்கப்பட்ட ஐநூற்றி முப்பத்தி ஏழு அறிவிப்புகள் நிறைவேற்றப்படவில்லை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் புள்ளி விவரங்களுடன் சட்டமன்றத்தில் உரை ஆட்சிக்கு வந்த பத்து மாதங்களில் இருநூற்றி எட்டு வாக்குறுதிகளை நிறைவேற்றி இருக்கிறோம் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தமிழ்நாட்டிற்கு முதலீடுகளை ஈர்க்க முதலமைச்சர் மு க ஸ்டாலின் துபாய் அபுதாபிக்கு பயணம் உலக கண்காட்சியில் தமிழ்நாடு அரங்கை நாளை திறந்து வைக்கிறார் விருதுநகர் பாலியல் வன்கொடுமை வழக்கு சிபிசிஐடிக்கு மாற்றம் பொள்ளாச்சி வழக்கு போல் கையாள மாட்டோம் என முதலமைச்சர் மு ஸ்டாலின் உறுதி மழைநீர் வடிகால் பணிகளை ஆய்வு செய்த முதலமைச்சர் பணிகளை விரைந்து முடிக்கவும் அதிகாரிகளுக்கு உத்தரவு புதிய கல்விக் கொள்கையை தமிழ்நாட்டில் தடுத்து நிறுத்துவோம் ஓ பன்னீர்செல்வத்திற்கு உயர்கல்வித்துறை அமைச்சர் பொன்முடி பதில் உங்களில் ஒருவன் நூலை பாராட்டிய நடிகர் ரஜினிகாந்துக்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் நன்றி தெரிவித்து ட்வீட் தமிழ்நாட்டில் இருபது புதிய ஆரம்ப சுகாதார நிலையங்கள் அமைச்சர் மா சுப்பிரமணியம் தகவல் கொரோனா கட்டுப்பாடுகளை வரும் முப்பத்தி ஒன்றாம் தேதிக்குள் முழுமையாக கைவிடலாம் மாநில அரசுகளுக்கு ஒன்றிய அரசு கடிதம் பெட்ரோல் டீசல் சமையல் சிலிண்டர் விளைவாயு உயர்வுக்கு எதிர்ப்பு சோனியா காந்தி தலைமையில் எதிர்க்கட்சிகள் நாடாளுமன்றத்திற்கு உள்ளே எதிர்ப்பு வெளியிலும் போராட்டம் பல முக்கியமான செய்திகளை பார்த்தோம் இதில் நாம் பேசப்படக்கூடிய செய்தியாக ஒரு இரண்டு மூன்று செய்திகள் இருக்குது வணக்கம் தமிழ்தாசன் சார் நேற்று வந்து நூற்றி பத்தாவது விதியின் கீழ் கடந்த பத்தாண்டு கால அதிமுக ஆட்சியில் வந்து அறிவிக்கப்பட்ட ஏராளமான திட்டங்கள் செயல்படுத்தப்படவில்லை அப்படின்னு தமிழ்நாடு முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் ஒரு விரிவான ஒரு புள்ளி விவரங்களுடன் கூடிய ஒரு உரையை நேற்று நிகழ்த்தினார் நீங்கள் அதை கவனிச்சிருப்பீங்க அது தொடர்பான உங்களுடைய கருத்து என்ன அதாவது அதிமுக ஆட்சியில் வெறும் வெத்துவேட்டுகள் தீபாவளி மத்தாப்புகள் இந்த வெளிச்சங்கள் தான் காட்டப்பட்டன அவைகள் அனைத்தும் காகம் தீர்க்காத தண்ணீர் பந்தல்களாக காலல் நீராக இருந்தன என்பதை தான் சுட்டி காட்டுகிற விதத்தில் அவர் சொல்லியிருக்கிறார் இன்னும் சொல்லப்போனால் ஜெயலலிதா அவர்கள் அறிவித்த நூற்றி பத்து அறிவிப்பு திட்டங்கள் அதாவது சட்டமன்றத்திலே வந்து திடீரென்று ஒரு அறிவிப்புகள் செய்யும் போது அந்தந்த துறையின் சார்பாக மிக முக்கியமான அறிவிப்பாக செய்யக்கூடிய அந்த அறிவிப்புகள் அவைகளில் திட்டங்களாக அவர் செய்ய நான் அறிவிக்கிறேன் என்று சொல்லி அதை நிறைவேற்றுவோம் என்று சொல்லி அது நூல்களாகவே கூட வெளியிட்டிருக்கிறார் ஜெயலலிதா அவர்கள் அறிவித்த அறிவிப்புகள் போல அதற்கு பிறகு ஓ பன்னீர்செல்வம் அதற்கு பிறகு எடப்பாடி அவர்கள் முதலமைச்சரான போது என்னென்ன அறிவிப்புகள் செய்திருக்கிறார்கள் இவைகள்லாம் நிறைவேற்றப்பட்டதா வெற்று அறிவிப்புகளா என்பதை சுட்டிக்காட்டிதான் தான் மாண்புமிகு முதலமைச்சர் தளபதி அவர்கள் நேற்று சட்டமன்றத்தில் எடுத்துக்காட்டி வெளிச்சம் போட்டு காட்டியிருக்கிறார் அவர்கள் நாங்கள்லாம் இதை செய்துவிட்டோம் அதை செய்து விட்டோம் என்றெல்லாம் ஆணை பெண்ணாக்குவேன் பெண்ணை ஆணாக்குவேன் என்பதை தவிர மற்றதையெல்லாம் சொல்லி அவர்கள் மக்களை ஏமாற்றி வந்த கதைகள் எல்லாம் நேற்று அவிழ்த்து விடப்பட்டிருக்கிறது ஆகவேதான் சட்டமன்றத்திலே அவர்கள் அறிவித்த அறிவிப்புகள் என்னென்ன என்பதை ஒரு பட்டியலிட்டு போட்டிருக்கிறார் அப்படி சொன்ன அறிவிப்புகள் அதாவது அதிமுக ஆட்சியிலே சொல்லப்பட்ட நூற்றி பத்து அறிவிப்புகள் அப்புறம் அது அவர்கள் வந்து தேர்தல் அறிக்கையில் சொல்லப்பட்டது இவையெல்லாம் என்ன ஆயிட்டு என்றெல்லாம் கேட்டிருக்கிறார் அப்படி அறிவிக்கப்பட்ட அறிவிப்புகளில் தொண்ணூற்றி ரெண்டாயிரம் கோடி திட்டங்களை செயல்படுத்தவே இல்லை என்ன செய்தீர்கள் இவர்கள் இருந்தார்களவா ஜெயலலிதா இருந்தார் ஐந்தாண்டு மறைந்து போனார் அவரும் செயல்படுத்தவில்லை அதை போல அறிவிப்பும் நூற்றி அறிவித்து அறிவித்துவிட்டு மக்கள் மன்ற அதாவது சட்டமன்றத்தில் கொடுக்கக்கூடிய வாக்குறுதி நிறைவேற்றப்பட வேண்டும் அதற்கென்று அசூரன்ஸ் கமிட்டி இருக்கிறது அதாவது அசூரன்ஸ் கமிட்டி வந்து உறுதிமொழிகளை ஏற்கக்கூடிய அதை அப்பொழுது அவ்வப்போது ஆராய வேண்டும் சட்டமன்றத்தில் உறுதிமொழி கொடுத்து விட்டால் ஒரு அமைச்சர் அது என்ன ஆகிட்ட என்று கேட்க வேண்டிய கடமை சட்டமன்றத்திற்கு இருக்கிறது ஏன்னா மா சட்டமன்றத்தினுடைய உறுப்பினர்களுக்கு அது சொல்லப்படுகிறது அப்போ மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதிகளுக்கு அறிவித்துவிட்டு அது என்ன செய்தீர்கள் என்ற கேள்விதான் அவர் வைத்திருக்கிறார் அப்படி வைக்கப்பட்டது ரெண்டாயிரத்தி பதினொன்று பன்னெண்டு முதலும் ரெண்டாயிரத்தி இருபது இருபத்தொன்று வரை அறிவிப்புகள் செய்தது அதிமுக ஆட்சியில் ஐநூற்றி முப்பத்தேழு அறிவிப்புகள் இது நிலுவையில் இருக்கிறது சொல்லிவிட்டு அவர் சொல்கிறார் ரூபாய் ஐயாயிரத்தி நானூற்றி எழுபது கோடி ரூபாய் திட்ட மதிப்பீடு மட்டும் நீங்கள் செஞ்சுருக்கீங்க அதற்கான திட்டமதிப்பு இந்த அறிவிப்புகள் இல்லை திட்டமதிப்புனா வெறுமனே அறிவிப்பு ஆமா அறிவிப்புக்கூட திட்ட மதிப்பீடு இதை இருபத்தி ஆறு அறிவிப்புகள் எந்த சாத்தியக்கூறுகளும் இல்லாத அளவுக்கு ஆராயாமல் அறிவித்திருக்கிறார் அதற்கு ஒரு திட்டத்தை அறிவிக்கிறது என்று சொன்னால் அந்தந்த துறையினுடைய அமைச்சர்களை வல்லுநர்களை அது ஆராய்ந்து எப்படி செயல்படுத்தலாம் என்று அது ஆக்கப்பூர்வமான நடவடிக்கை எடுத்து தான் அறிவிக்க வேண்டும் ஆனால் சாத்தியக்கூறுகளே இல்லாத அந்த அறிவிப்புகள் அறிவிக்கப்பட்டு எந்த ஆறாமிலே அறிவித்து அது கைவிடப்பட்டுள்ளது என்று மிக தெளிவாக சொல்லியிருக்கிறார் உதாரணத்துக்கு இது இப்படி சொல்லப்பட்ட திட்டங்கள் தான் சொல்கிறேன் இப்போ வந்து பொதுவாக மோனோ திட்டம் சொன்னாங்க அதெல்லாம் என்ன ஆயிட்டு மின்சார திட்டம் சொன்னாங்க அது என்ன ஆயிட்டு சாலை திட்டங்கள்லாம் சொன்னாங்க என்ன ஆயிட்டு ஆக அந்த திட்டங்கள் அந்த சொல்லப்படுகிறது போல பார்த்தால் செயல்படுத்த இயலாதவை பத்தொன்பது திட்டங்கள் என்று அதை சொல்லியிருக்கிறார் அது மட்டும் இல்லை ரெண்டாயிரத்தி பதினொன்று பதினாறு இவர் எடப்பாடி அதுக்கு முன்னாலே ஓபிஎஸ் இருந்தார்கள் அரசாணை பிறப்பிக்கப்படாத திட்டங்களை அறிவிச்சிட்டாங்க அரசாணை பிறப்பிக்கலை அப்போ அரசாணை பிறப்பிக்கணும் ஒரு திட்டங்களை அறிவிச்சுட்டாக்க அந்த திட்டத்தின்படி ஆய்வு செய்து துறைவாரியாக உட்காந்து அங்கே இருக்கக்கூடிய ஆட்சி பணியாளர்கள் இந்திய ஆட்சிப் பணியாளர் ஐஏஎஸ் அதிகாரிகள் அதைப்போல் இருக்கக்கூடிய அதை செயல்படுத்தக்கூடிய அறி அறிக்கைகள் சட்ட அமைச்சர் செயல்படுத்த முடியுமா நிதிய நிதித்துறை அமைச்சர் வரணும் நிதித்துறை செயலாளர் உட்காரணும் ஏற்கனவே உட்கார்ந்து தேய்த்து விட்டு சண்முகம் அவர்கள் அந்த நாற்களை தேய்த்து விட்டு போய்விட்டார் மிக அழகாக அதாவது பூவும் பொட்டோடும் மங்களவாதத்தோடு சென்று விட்டார் அந்த நீதித்துறை செயலாளர் அவர் மீதுலாம் பல பேர் குற்றச்சாட்டுகள் இருக்கின்றன அதெல்லாம் கவனிக்க வேண்டிய நேரம் இருக்கிறது அரசாணை பிறப்பிக்கப்படாத ஐநூற்றி முப்பத்தி ஏழு அறிவிப்புகளில் ஒன்பதாயிரத்தி எழுநூத்தி நாற்பத்தோரு அதாவது அவர்கள் வந்து சொன்னது அது ஒன்றும் திட்டத்தினுடைய அறிவிப்புகள் அது செயல்படுத்தவில்லை இருபது அறிவிப்புகள் வந்து அதற்குரிய அரசாணை பிறப்பிக்கவும் பிறப்பிக்கவே இல்லை என்று அறிவிக்கப்பட்ட அறிவிப்புகளுக்கு சொல்லியிருக்கிறார் தளபதி முதல்வர் அவர்கள் இன்னும் சொல்லப்போனால் நானூற்றி தொண்ணூற்றி ஒரு அறிவிப்புகள் அரசாணைக்கு அ அறிவிப்பு அரசாணை பிறப்பிக்கணும் அனுமதி இருக்கா சரி இதில் எழுபத்தறாயிரத்து அறநூற்றி பத்தொன்பது கோடி ரூபாய் நூற்றி நாற்பத்தி மூணு அறிவிப்புகள் அதற்கு அரசாணை அறிவிப்பு இருக்கா அறிவிப்பு சரி ஆனால் நிதி விடுவிக்கப்பட்டிருக்கா ஒரு அறிவிப்பு என்று சொன்னால் திட்டம் எவ்வளவு அது செயல்படுத்த வேண்டிய நிது அதனுடைய நோக்கம் என்ன எப்படி மக்களுக்கு போய் சேரும் என்பதெல்லாம் கலந்து ஆலோசனை செய்து அதனுடைய நடைமுறைகளை கொண்டு வருவதற்கு அதிகாரிகள் மட்டத்தில் உட்கார்ந்து பேசி அந்த அறிவிப்பை கொண்டு வர வேண்டும் அறிவிப்பை கொண்டு வரும் போது அதற்கான திட்டம் மதிப்பீடு என்ன எவ்வளவு மதிப்பு எப்படி செய்ய முடியும் ஆக்கப்பூர்வமான பணி என்ன அவ்வப்போது ஆராயணும் ஆராய்ந்து மட்டுமில்லை அதற்கு எவ்வளவு மதிப்பீடு என்று அறிவிக்க வேண்டும் அந்த அறிவிப்பு ஒழுங்காக செயல்படுகிற அறிவிப்பு காற்றோடு கலந்த கீதமாக ஆகிவிடக்கூடாது என சட்டமன்றத்தில் சொல்கிறோம் ஒரு அரசனுடைய நிலையை கொள்கை கோட்பாட்டை சொல்கிறோம் அப்படி சொல்லும்போது தான் செய்யணும் ஆனால் அப்படி விடுவிப்பை படமே விடுவிக்கல என்று மிக தெளிவாகவே நமது முதல்வர்கள் எழுபத்தி ஆறாயிரத்தி அறுநூத்தி பத்தொன்பது கோடி ரூபாய் நூத்தி நாற்பத்தி மூணு அறிவிப்புகள் இதற்கு அரசு அறிவி அரசாணை அறிவிப்பு ஆனால் நிதியே ஒதுக்கப்படவில்லை என்பதை சுட்டி காட்டுகிறார் அடுத்து என்ன சொல்றாரு ரெண்டாயிரத்தி பதினாறு தேர்தலில் சொன்னாங்க அவங்க சொல்றாங்க ரெண்டாயிரத்தி நூத்தி அறுபத்தி கோடிக்கு முன்னூத்தி பதினோரு ஏக்கரில் சொன்னது அவங்க அதிமுக சென்னை திருமலிமிசை துணை நகரம் உருவாக்குவோம் மதுரை விமான நிலையத்துக்கு பக்கத்திலே துணைநகரம் உருவாக்குவோம் இதுக்காக ஐநூத்தி ஐம்பத்தி ஆறு கோடி ஒதுக்குறோம் என்று சொல்லிவிட்டு இலவச செல்போன் தருவோம் ரேஷன் கார்டு வைத்திருக்கிறவங்களுக்கு ஒவ்வொரு கோப்ரைஸ்ல போய் நீங்க இது வாங்கிக்கலாம் கூப்பன் வாங்கிக்கலாம் பெண்களுக்கு ஐநூறு ரூபாய் கிடைக்கும் அது மட்டும் மட்டுமல்ல அம்பேத்கர் அறக்கட்டளை அம்மா வங்கி திட்டம் இவ்வளவு சொன்னாங்களே என்ன ஆயிட்டு குழந்தைகள்

கன்னியாகுமரி வரை நாங்கள் கடற்கரை சாலை அமைப்போம் என்று சொன்னார்களே என்ன ஆயிற்று மூணு ரயில் திட்டம் திருச்சியிலே சென்னையிலே கோவையிலே மதுரையில கொண்டு வருவோம் என்று சொன்னார்களே கலைஞர் கொண்டு வந்த திட்டத்தை மறைப்பதற்காக மெட்ரோ ரயில் திட்டத்தை அதற்கு எதிராக வேண்டும் என்று சொன்னார்களே என்னையா ஆயிட்டு இதைத்தான் கேட்கிறார் யூரோப்பார் கொண்டு வர முடியல தடையில மின்சாரத்தை உருவாக்க முடியுங்களே வீடுகள் திருட்டு கொள்ளை தடுக்கிறதுக்கு இளைஞர் இவர்கள் போன இதுக்கெல்லாம் சிறப்பு திட்டம் காவல்துறை ஏற்படுத்தும் இவைகளாம் என்ன ஆயிற்று அதைத்தான் சொல்லிவிட்டு கேட்கிறார் மொத்த ஐநூத்தி ஏழு வாக்குறுதிகள் கொடுத்தீர்களே வெறும் இருநூத்தி அறுபத்தி வாக்குறுதிகள் மட்டும் நீங்கள் நிறைவேற்றிருக்கிறீர்களே என்று சொல்லப்பட்டு அதை சொல்லுகிறார் சொல்லிவிட்டு அவர் என்ன சொல்கிறார் விடுபட்ட திட்டங்கள் இருந்தாலும் உங்களுடைய திட்டம் தான் ஆனால் மாட்டான் தோட்டத்து மல்லிகை மணக்கும் என்று அண்ணா சொல்லியிருக்கிறார் அதனால்தான் உங்கள் திட்டம் நல்ல திட்டங்களா என்று ஆராய்ந்து அதிகாரிகளோடு உட்கார்ந்து செயல்படத்தக்க திட்டங்களா மக்களுக்கு போய் சேரக்கூடிய திட்டங்களா நலம்பயக்கும் பயக்கும் திட்டங்களா என்று ஆராய்ந்து மாற்றான் தோட்டத்து மல்லிகை மணக்கும் என்பது போல நான் செய்வேன் என்று மிக சொல்கிறார் அது என்ன என்று காரணம் என்றால் மிக தெளிவாக அண்ணா அவர்கள் சொல்கிறார் கிளறாத சோறு வேகாது சீவாத தலை அது வந்து படியாது துவைக்காத துணி வெளுக்காது மிக தெளிவாக அண்ணா சொன்னது நாம் இந்த மாதிரியான தவறான தகவல்களை அவர்கள் வைத்திருக்கிறதை அவ்வப்போது நாம் விளக்கியாக வேண்டும் என்று அண்ணா சொல்லியிருக்கிறார் அதைத்தான் தளபதி சொல்லியிருக்கிறார் சார் நம்ம தொடர்ந்து தொடர்ந்து பேசலாம் இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம் இன்று முதல்வர் வந்து துபாய் அபுதாபிக்கு வந்து பயணத்தை மேற்கொள்ள இருக்கிறார் அதுல வந்து அந்த உலக கண்காட்சியில் தமிழ்நாடு அரங்கு என்ற ஒன்றை தொடங்குகிறார் இந்த பயணத்தின் நோக்கம் இது தமிழ்நாட்டுக்கு என்ன நன்மை பயக்கப் போகிறது அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க அதாவது திராவிட முன்னேற்றக் கழக வைக்கப்பட்ட திட்டங்களில் பல்வேறு திட்டங்கள் இருக்கின்றன அதாவது தேர்தல் அறிக்கையில் நேற்று கூட அதை சில திட்டங்கள் அதாவது அவர் நிறைவேற்றிய திட்டங்களில் சொல்லியிருக்கிறார் இந்த பத்து மாதங்களில் நாங்கள் ஐநூற்றி ஐந்து வாக்குறுதிகள் தேர்தல் வாக்குறுதி கொடுத்தோம் அந்த திட்டங்களில் பார்த்தால் இரநூத்தி எட்டு வாக்குறுதிகள் நிறைவேற்றியிருக்கிறோம் அரசாணைகள் பிறப்பிக்கப்பட்டது எவை என்றெல்லாம் பட்டியல் போட்டிருக்கிறார் முதல் முதலில் இங்கே பார்த்து என்று சொன்னால் அரிசி கார்டு வச்சு ரெண்டு ரெண்டு கோடியே பத்து லட்சம் பேர் அரிசி கார்டு வச்சு வச்சிருக்கிறார்கள் என்றால் அவர்களுக்கெல்லாம் கொரோனா நிதியாக நாலாயிரூவா கொடுத்தோம் தேர்தல் வாக்குறுதிகள் சொல்கிறோம் அதைப்போல் ஆவின் பால் ரூபா குறைச்சிருக்கோம் மகளிர்கள் நகர பேருந்துகள் பயணிச்சலுக்கு இலவசமாக செஞ்சிருக்கிறோம் மக்களின் மனு மீது தீர்ப்புகள் அதாவது தீர்வு கண்டிருக்கிறோம் இருக்கிறோம் இதைப்போல் பல்வேறு தனியார் மருத்துவமனைகளில் சிகிச்சை பெறக்கூடியவர்கள் கூட அவர்களுடைய மருத்துவ செலவை நாம் ஏற்கனவே என்று சொல்லி பட்டியல் போட்டு இரநூத்தி எட்டு ஏறத்தாழ இரநூத்தி எட்டு வாக்குறுதிகளை நிறைவேற்றுவதற்கு அரசாணைகள் அறிவிப்புகள் செய்து அதை வழிநடத்துவதற்கு என்று ஒரு பட்டியலே போட்டிருக்கிறார் ஆனால் பெட்ரோல் கூட ரூபா குறைச்சிருக்கோம் ஊரப்பகுதியில் ஆயிரத்தி இரநூறு கோடி ஒதுக்கி அண்ணா மறுமடைத்த திட்டம் நமக்கு திட்டம் இவைகள்லாம் நேர்விட்டிருக்கோம் இந்த திட்டத்தில்தான் அவர் சொன்னது தேர்தல் அறிக்கையிலே தொழில் முனைவோரை அணுகுவது சிறந்த தொழில் தொழிற்சாலைகளை கொண்டு வருவது இது மட்டுமல்ல ஏற்கனவே கலைஞரவர்கள் கொண்டு வந்து இந்த பகுதியிலே சிறுபெரும்புதர் பகுதியிலே கொண்டு வந்த திட்டங்கள் பல லட்சம் இளைஞருக்கு வேலைவாய்ப்பு கொடுத்தது இதனுடைய ஒரு பகுதியாக தான் இரண்டு மூன்று முறை தொழில் முனைவோர் மாநாடு நடத்தி விட்டார் இப்பொழுது துபாய்க்கு இன்று இருபத்தி ஐந்தாம் தேதி அதாவது நாளை புறப்படுகிறார் என்று சொல்கிறோம் அப்படி புறப்படுகிற உலக கண்காட்சியில் துபாயில் நடைபெறும் காட்சிக்கு அங்கு சென்று தமிழ்நாடு அரங்கத்திலே அதை தொடங்கி வச்சு அவர் பேசுகிறார் அப்படி பேசக்கூடிய புதிய முதலீடு இருப்பதற்கு அங்குள்ள அமைச்சர் பெருமக்கள் தொழில் வல்லுநர்கள் தொழில் முனைவோர்கள் வருவார்கள் அவர்களோடு கலந்த ஆலோசனை செய்கிறது ஏற்கனவே ஐந்து ஆண்டுக்கு முறை தான் இது கூட்டப்படும் என்று சொல்லியிருந்தாலும் அங்க இருக்கக்கூடிய புதிய முதலீடுகளை ஈர்ப்பதற்காக ஆறு மாதத்துக்கு ஒரு முறை இதை செய்ய வேண்டும் என்ற அந்த உறுதியை எடுத்துக்கொண்டு இன்றைக்கு மத்திய கிழக்கு அது போல ஆப்பிரிக்கா தென்னாப்பிரிக்கா பிராந்தியங்களில் இருக்கக்கூடிய நாடுகள் கலந்து கொள்கின்றன என்று ஒரு நல்ல செய்தி வந்ததினால்தான் அவர் வந்து இருபத்தி அஞ்சாம் தேதி புறப்பட்டு முப்பத்தி ஒன்றாம் தேதி வரை நடைபெறுகிற அந்த கண்காட்சியில் அந்த மாநாட்டில் கலந்து கொள்கிறார் ஆகவே தொழில் மருத்துவம் சுற்றுலா கலை அதை போல கலாச்சாரம் கைத்தறி கைவினை பொருட்கள் ஜவுளி தமிழ் வளர்ச்சி தொழிற்சாலை மின்னணுகள் தொழிற்க தொழிற்சாலைக்கு உரிய என்னென்ன தேவைகள் இவை அனைத்தையும் முதலீடுகளை ஈர்ப்பதற்காக முதலமைச்சர் மாண்புமிகு முதலமைச்சர் தளபதி அவர்கள் செல்கிறார்கள் இது இந்தியா உட்பட நூற்றி தொண்ணூற்றி ரெண்டு நாடுகள் கலந்து கொள்கிற இந்த கண்காட்சியில் இந்த தொழில் முதலீடுகளை ஈர்ப்பதற்கான ஒரு யுத்தியை வகுத்துதான் மாண்புமிகு முதல்வர்கள் சென்றிருக்க செல்கிறார்கள் அதற்காக நம்ம மக்களுக்காக தமிழக மக்களுக்காக ஒரு புதிய ஒரு ஆரம்பத்தை தொடங்கி வைக்கிறார் என்பது மட்டுமல்ல ஏற்கனவே பல்வேறு தொழிற்சாலைகளை கொண்டு வந்து விட்டார் பல லட்ச இளைஞர்களுக்கான அந்த வாய்ப்புகளை உருவாக்குவதற்கு திட்டங்கள் திட்டிவிட்டார் துருந்தினர் ஒப்பந்தம் போட்டுவிட்டார் பொதுவாக என்னென்ன தேவையோ ஒற்றைச்சாளர் முறை கொண்டு வருவது சுற்றுலா அதாவது சுற்று சூழலை எப்படி உருவாக்குவது சாலைகள் எப்படி அனுப்புவது வகுப்புவது காற்றோட்ட வசதிகள் எப்படி ஏற்படுத்துவது அவருக்கு தேவையான வசதிகள் முதலீட்டாளர்களுக்கு செய்வது என்ற தூய்மையான தண்ணீரை தருவது என்ற அத்தனையும் அவர் செய்து முடித்திருக்கிறார் மீண்டும் இப்பொழுது செல்வது வாழ்த்த வேண்டும் என்பதை நான் இந்த நேரத்தில் சொல்கிறேன் சார் அடுத்து நாம பேச வேண்டிய முக்கியமான ஒரு விஷயம் வந்து விருதுநகர் பாலியல் வன்கொடுமை விவகாரம் இதில் தொடர்ச்சியாக வந்து முதல்வர் வந்து எதிர்வினை கொண்டே இருக்கிறார் அந்த வழக்கு சிபிசிஐடிக்கு மாற்றப்பட்டிருக்கிறது நேற்று முன்தினம் வந்து டிஜிபிக்கு வந்து நேரடியாக அவரே உத்தரவுகளை பிறப்பிச்சிருக்கார் இது தொடர்பாக இதை எப்படி பார்க்குறீங்க இது ஒரு அதாவது கடினமான விமர்சனம் இதன் பேரில் வைக்கப்படுது அதாவது ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் முன்னாள் முதலமைச்சர் அதிமுகவினுடைய ஒருங்கிணைப்பாளர் சட்டமன்றத்தில் எதிர்கட்சி துணைத் தலைவராக இருந்து அவர் சில கேள்விகளை எழுப்பியிருக்கிறார் நாட்டிலே இது போன்று விருதுநகரிலே ஒரு பெண் கசிர்பா நகர் என்ற இடத்துலேயே ஒரு பெண் வந்து அவர் கூட்டு கடத்தப்பட்டு கூட்டு பலாத்காரம் செய்யப்பட்டார் வேலூரில் இரவு காட்சிக்கு சென்று வந்த பெண் மருத்துவர் ஆண் மருத்துவரை விரட்டிவிட்டு பீகாரை சேர்ந்த பெண் மருத்துவரை அவர்கள் பாலியல் பலாத்காரம் செய்திருக்கிறார்கள் சென்னையிலே ஒரு நீதிபதி செல்லும்போது அவருடன் வந்த ஒரு பாதுகாவலர் கீழே இறங்கி வாகன நெருக்கடியை அவர் அகட்டும்போது அப்பொழுது அவர் வெட்டப்பட்டார் என்ற செய்தி சொல்லியிருக்கிறார் சொல்லிவிட்டு ஆட்சி பற்றி குறைய சொல்கிறார் அதற்காக முதல்வர் அவர்கள் இதை பற்றியெல்லாம் சொல்லிவிட்டு நீங்கள் சொல்வது என்னென்னங்கிறது அதற்கெல்லாம் விடையளித்திருக்கிறார் மிக தெளிவாக விடையளித்திருக்கிறார் விடையளித்தவர்கள் குற்றவாளிகள் கண் தண்டிக்கப்படுவார்கள் சட்டத்தின் முன் நிறுத்தப்படுவார்கள் போல நீதிபதி செல்வம் அவர்களிடம் அவர் வாகனத்தில் சென்றது போது இதுபோல் நடந்தது என்று சொல்லி சொல்லுகிற அந்த செய்தி வைத்து நான் உடனே ஏற்கனவே அவரிடம் தொலைபேசியிடம் நான் பேசிவிட்டேன் பேசி அவருக்கு ஆறுதல் கூறு மட்டுமல்ல யார் குற்றம் செய்தார்களோ அவர் மீது சட்டப்படி நடவடிக்கை எடுக்கப்பட்டு சட்டத்தின் முன் நிறுத்தப்படுவார்கள் தண்டனை மேக்சிமம் என்று சொல்லக்கூடிய அதிகபட்ச தண்டனை வாங்கி கொடுக்கப்படும் என்று சொல்லியிருக்கிறார் அது மட்டும் இல்லை அதற்காக சிபிசிஐடியில் இருந்து முத்தரசி என்ற அந்த கண்காணிப்பாளரை நியமித்து நான் டிஜிபி அதாவது காவல்துறையினுடைய இயக்குனர் அவருக்கும் சொல்லப்பட்டிருக்கிறது அறுபது நாட்கள் இந்த விசாரணை முடிக்கப்பட்டு தகவல் தாக்கல் செய்யப்பட்டு அதன் மேல் நடவடிக்கை எடுப்போம் என்றெல்லாம் உத்தரவு பிறப்பித்திருக்கிறார் சரி ஓபிஎஸ் அவர்கள் இதுபோல் வருத்தப்படுவது மிக நியாயம் என்று சொன்னால் நாம் கேட்பது அதைத்தான் அவர் கேட்டிருக்கிறார் கடந்த கால ஆட்சியைப் போல நாங்கள் இருக்க மாட்டோம் எங்கள் கவனத்துக்கு வருகிற செய்தியை வைத்துக்கொண்டு அந்த நிகழ்வை வைத்துக்கொண்டு அது எதிர்க்கட்சி சொன்னாலும் சரி ஆளுங்கட்சியாக இருந்தாலும் சரி அதே நேரத்தில் நடைபெறுகிற செய்திகளை செய்தித்தாள்கள் கொண்டு வந்தாலும் சரி ஊடகங்கள் கொண்டு வந்தாலும் சரி அதன் மீது நடவடிக்கை எடுப்பதற்கு இந்த ஆட்சி இருக்கிறது என்று மிக தெளிவாக சொல்லியிருக்கிறார் கடந்த காலத்தில் பொள்ளாச்சியில் இருநூறு பெண்களுக்கு மேல் இளம் பெண்கள் கற்பளிக்கப்பட்டாரு அது மீது நீங்கள் என்ன நடவடிக்கை எடுத்தீர்கள் அண்ணே என்னை விட்டுருங்கண்ணே பெல்டால் இடைவாரால் அடிக்காதீங்கனே என்று துடிதுடித்தாலே ஒரு மாணவி அப்படி துடித்து கடத்தப்பட்டு கற்பழிக்கப்பட்ட இரநூறுக்கும் மேற்பட்ட பெண்கள் அதன் மீது என்ன நடவடிக்கை எடுத்தார் பொள்ளாச்சி ஜெயராமன் என்ற ஒரு நபர் துணை சபாநாயகராக இருந்தாரே அவருடன் இருக்கக்கூடிய உறவினர்கள் அவர்கள் மீது நடவடிக்கை எடுத்தீர்களா ஒரு மாணவன் அதிமுக சேர்ந்தவன் இதில் ஈடுபட்டான் அவன் மட்டும் சில ஒரு சிலரை மட்டும் கைது செய்துவிட்டு அந்த வழக்கு என்ன ஆயிற்று நாம் கேட்கிற கேள்வி அதுதான் வண்ணாரப்பேட்டையிலே பதிமூணு வயது மாணவி பாலியல் பலாத்காரம் செய்தார் என்று சொல்லி கூட்டு பலாத்காரம் அப்படி செய்தவர்கள் மீது நடவடிக்கை எடுத்தீர்களா இந்த கேள்வியை கேட்டிருக்கிறார் தளபதி அவர்கள் நாங்கள் அப்படி இருக்க மாட்டோம் அப்படி எதிர்நிலையாக நாங்கள் வந்து அப்படி இருக்குது நாங்கள் இப்படி இருப்போம் சொல்ல நடவடிக்கை எடுப்போம் இது மட்டுமல்ல எஸ்பி முதல் ஏடிஜிபி வரை பலாத்காரம் செய்யப்பட்ட சந்திரா ஒரு பெண் அந்த மீது என்ன நடவடிக்கை எடுத்தீர்கள் இந்த காவல்துறை மீது வாச்சாத்தியிலே வீரப்படி பிடிக்கிறோம் என்று சொல்லி பதினெட்டு பெண்கள் கதர கதர கற்பணித்தானே அந்த அதிகாரிகள் வனத்துறை அதிகாரிகள் காவல்துறை அதிகாரிகள் இவர்கள் மீது என்ன நடவடிக்கை அவர்களுக்கு போய் நிவாரணம் கிடைத்ததா பழங்குடி மக்களுக்கு நிவாரணம் கிடைத்ததா இதுவரையில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி மூணு நடந்த விவகாரம் கலைஞர் தான் அது கோர்ட்டுக்கு கொண்டு சென்றார் சரி நான் கேட்கிறேன் வாச்சாத்தி மட்டுமா ஒரு வசந்தி என்ற பெண் வத்தலக்குண்டு பக்கத்தில் காவல்துறையில் அடைத்து வைத்து விசாரணை என்ற பெயரால் ஒவ்வொரு காவல் நிலையமாக மாற்றி மாற்றி கற்பழித்தானே அதிமுக அங்க இருக்கக்கூடிய இன்ஸ்பெக்டரும் காவல்துறை அதிகாரிகளும் அதன் மீது என்ன நடவடிக்கை மதுரையிலே ஒரு வழக்கு போடப்பட்டு விசாரிக்கப்பட்டது இது மட்டுமா பத்மினி என்ற ஒரு பெண் சிதம்பரத்தில் அடைக்கப்பட்டு கற்பழிக்கப்பட்டால் காவல்துறையால் இது நடவடிக்கை எடுக்கப்பட்டது அதிமுக ஆட்சியில் இது மட்டுமல்ல நீ இன்னும் சொல்லுகிறேன் பல்வேறு வழக்குகள் இருக்கின்றன பாலியல் பலாத்காரம் நான் சொல்லுகிறேன் அது ஒரு பட்டியலே இருக்கிறது விட்டு சட்ட ஒழுங்கை பற்றி பேசுகிறார் ஆறு ஓ பி அப்பா ஓ ஐயா உன் தம்பி ராஜா ஓ ராஜா நெருக்கடி கொடுத்து கைலாசர் கோயிலே அநியாயமாக தாத்தப்பட்ட குடிமகன் செத்து போனானே எழுதி வைத்தானே கடிதம் அவன் மீது நடவடிக்கை எடுத்தியா உன் தம்பி தானே அதை விட்டு விட்டு இரண்டு மூன்று பேர் கலைஞர் கடிதம் எழுதினார் கோர்ட்டுக்கு போனார் தானே அதற்கு பிறகு அவன் மீது நடவடிக்கை என்ன ஆயிற்று நான் இன்னொன்று கேட்கிறேன்

எதிர்கட்சிகள் குற்றம் சாட்டினால் வழக்கு மன்றத்தில் எடுத்துக் கொள்ளப்பட்டது தானாகவே என்ன அந்த சொல்கிறேன் ஜெயக்குமார் மந்திரி இருக்கிறார் மந்திரியாக இருந்தார் மைக் மோகன் என்பது போல அடிக்கடி மைக்கை பிடித்துக் கொண்டிருப்பார் அவர் மீது சிந்து என்ற பெண்ணனுடைய ஒரு சிபார் அவருடைய தாயார் புகார் மீது நடவடிக்கை மத்திய பிரதேச ஒரு மந்திரி சட்டமந்திரி இது போல் புகார் கொடுத்து கைது செய்யப்பட்டார் அதை போல ஒடிசாவில் ஒரு மந்திரி சட்டத்துறை அமைச்சர் கைது செய்யப்பட்டார் மத்திய பிரதேச நிதியமைச்சர் கைது செய்யப்பட்டார் காஷ்மீரில் சிபாரிசுக்காக வந்த மருத்துவ ஒரு மருத்துவர் புகார் கொடுத்தவுடன் அந்த அந்த மந்திரி கைது செய்யப்பட்டார் கேரளாவிலே கரேஷ் என்பவன் ஒரு மந்திரி அவர் அதே போல பாலியல் பாதுகாப்பு கைது செய்யப்பட்டார் சட்ட ஒழுங்கு என்று சொல்லுகிற உங்களுக்கு ஒரு கடைசியாக ஒரு செய்தி ஆனால் சென்னாரெட்டியை ஓரோட விரட்டினீர்களை திண்டிவனத்துக்கு முன்னால் யார் சர்மசுந்தரம் வக்கீல் வெட்டப்பட்டாரே அது யார் விஜயன் என்பவர் வக்கீல் அவர் வெட்டப்பட்டார் தாக்கப்பட்டார் யார் ப சிதம்பரம் திருச்சியில் ஓட ஓட விரட்டினீங்களே அது எப்படி மணிசங்க ஐயர் ஓட ஓட மயிலாடு துறையில விரட்டினீங்களே அது எப்படி சந்திரலேகா என்ற ஒரு ஐஏஎஸ் அதிகாரி மீது ஆசிட்டு வீசினீங்களே இவ்வளவு கொடுமைகள் செய்த நீங்கள் டி என் சேசன் முதல் தேர்தல் அதிகாரி வரை இவ்வளவு கொடுமைகள் செய்த நீங்கள் ஒரு ஆட்சி நடத்திவிட்டு அநீதி ஆட்சி நடத்திவிட்டு சட்டத்திற்கு ஆட்சி நடத்திவிட்டு நல்லவர்களா என்பதை மக்கள் தான் தீர்மானிக்க வேண்டும் மிக முக்கியமான பல கருத்துக்களை எங்களுடைய பகிர்ந்துக்கிட்டீங்க உங்களுக்கு மிக நன்றி சார்